வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் ஜூன் 14 வரை மேலும் ஒரு வாரம் முழு ஊரடங்கு நீட்டிப்பு, பல தளர்வுகள், அவசர செய்தி. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் வீடியோவுக்கு கீழே உள்ள சோப்புலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் முழு ஊரடங்கை மேலும் ஒரு வாரத்துக்கு நீட்டிக்க மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போ வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு முதலமைச்சர் தலைமையில். அதில் வந்து மருத்துவ குழு இப்படி சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, தொற்று அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து கட்டுப்பாடை வந்து கடுமைப்படுத்தணும், கம்மியாக இருக்கிற இடங்களில் வந்து தளர்வுகளை படிப்படியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு வாரம் நீட்டிக்கிற, எல்லாருக்கும் தெரிஞ்சே தான், ஒரு வாரம் நீட்டிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ முழு ஊரடங்கை மேலும் ஒரு வாரத்திற்கு மருத்துவ குழு வந்து பரிந்துரை செய்துள்ளது நீட்டிக்கும்படி. ஸோ இதற்கடுத்து தமிழக அரசு முடிவெடுக்க உள்ளது. ஸோ எப்போவுமே இந்த பரிந்துரை குழு, அதுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியர் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுவாங்க. கடைசியில் ஃபைனலாக தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சது தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஜூன் 14 வரை தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிப்பு குறையாத மாவட்டங்களில் தளர்வுகள் இன்றி முழு ஊரடங்கு தொடர வாய்ப்பு என தகவல் வெளியாகி உள்ளது. எந்தெந்த மாவட்டத்தில் வந்து தளர்வுகள் அறிவிக்கப்படும், எதில் வந்து தளர்வுகள் அறிவிக்கப்படாது, என்னென்ன தளர்வுகள்லாம் உண்டு, இந்த போய் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.